Hello guys, welcome to the channel Mr. Uthaman Gaming. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஓட நம்ம செகண்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி இருக்கோம். இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து சமையான ஒரு வீடியோ வந்து கட்ட போறோம். சமன்னா சொல்ல முடியாது, கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி கட்டி இருக்கிறோம். மைன்கிராஃப்ட் ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாக்கலன்னா நம்ம வந்து பிளேலிஸ்டாவும் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உள்ள லிங்க் தொட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு வில்லேஜ் வந்து நம்ம நாட்டு பக்கத்துலயே வந்து கிடைக்குமா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக நமக்கு வந்து வில்லேஜும் கிடச்சிருங்க. வில்லேஜில் நிறைய கோழி ஆடு மாடு நிறைய வந்து மேயுதுங்க. இப்போ நமக்கு தேவை ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்து செய்யறதுக்கான வுட்டு தேவைப்படுது. அதனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆப்பிள் மரத்தை வந்து வெட்டி கூறு போட்டுடலாம். கையிலே வந்து மைனிங் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மொதல் கிராஃப்டிங் டேபிள் போட்டதுக்கப்புறம் மொதல் வழியாக ஒரு கடப்பாரா இல்லைன்னா மம்மூட்டி ஏதாவது ஒன்று வாங்கணுங்க. ஈஸியாக வந்து உடச்சி போட்டுடலாம் எல்லாம். சரி, எப்படியோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 17 வுட்டு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளை வந்து ஆர்டர் பண்ணி செய்ய வேண்டிதான், நம்மளே உருவாக்க வேண்டிதான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து செட் பண்ணணும். இடத்த வந்து செட் பண்ணதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளை போடுறோம். நமக்கு தேவையான பெட்ஷீட்லாம் உருவாக்கணுங்க. அதுக்கு நம்ம ஆடை வந்து கொள்ளணும். ஆடு பக்கத்தில் எங்கேயுமே வந்து கண்ணில் படமாட்டுக்கு, அங்கே ஒரு ஆடு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பசுமாடை வந்து கொண்டுக்கலாம். சரி, பசுமாட்டை கொண்டாச்சு. அடுத்து ஆடை வந்து கொண்டு உள்ளே எடுக்க வேண்டியதுதான். ஆடு ஆடு நின்று 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 எப்படி இந்த ஆடை வந்து கொண்டுடலாங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து குச்சி இருக்குது, ஆடு மேய்க்கிற குச்சி, நல்லா வெறித்தனமாக தான் இருக்கும். சரி, கொண்டுடலாம், கொண்டுட்டோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு உள்ளு இருக்குது, இன்னும் ஒரு 3 உள்ளு தேடி எடுக்கணுங்க. சரி, இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் கிராஃப்டிங் டேபிளை வந்து போட போகிறோம். சரி, கிராஃப்டிங் டேபிளை போடுறதுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து வுட் இருக்குது. வுட்டை தூக்கி நம்ம வந்து ஓக் உட் பிளாங்க்ஸை வந்து மாற்றிக்கலாம். இந்த உட் பிளாங்க்ஸ் வச்சு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளே வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பிளாங்க் டேபிளை வந்து உருவாக்கிட்டோம். இந்த டேபிளை எங்கே போடலாம், ஒரு நல்ல இடமா வருவேனுமே. சரி, எப்படியோ ஒரு இடத்த வந்து பிடிச்சி சும்மா வந்து போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கத்தியை வந்து உருவாக்கி எடுத்துக்கலாங்க. கத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 மரக்கட்டை, 1 ஆட்டு மேய்க்கிற கட்டை. சரி, இந்த கட்டையை வச்சு நம்ம ஒரு கத்தியை உருவாக்கிட்டோம். பக்கத்தில் ஒரு ஆடு இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை அடியில் சாகுது அந்த ஆடு அப்படின்னு பார்க்கலாம். 1, 2, 2 அடியில் ஒரு ஆடு சாகுது. அப்போனா இன்றைக்கி பல ஆடுகள் நம்மளால் கொல்லப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சிங்க. சரி, இந்த கிராஃப்டிங் டேபிளை வந்து எடுத்து நம்ம பாக்கெட்டில் போட்டுட்டு வேறு எங்கேயாவது நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளை போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய மரக்கட்டெலாம் வந்து தேவைப்படுது. ஐ, இங்கே ஒரு ஆடு, ஆடு ஆடு செத்து போயிடுச்சு. 2 அடி சுவாகா போட்டாச்சு. சரி, இப்போ வந்து ஏ கருப்பாடு எங்க, என்னங்க இது, ஆடாக வந்துக்கிட்டு இருக்கு, போடு வெட்டு. குட்டியாடை கொண்டுடலாமா, குட்டியாடு கொள்ளாமா, வேணாங்க பாவங்க, அது பெருசாக வந்ததுக்கப்புறம் கொண்டுக்கலாம். இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிளை போட்டாச்சு. கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பெட்டு செய்யணும் அப்படின்னா 3 உள்ளு தேவைப்படுது. டேய், இப்போ தாண்டா 3 ஆட்டை கொண்டேன், எங்கடா போச்சு உள்ளு அப்படின்னு பார்த்தா கீழே எங்கேயோ விழுந்துருந்துச்சிங்க உள்ளு. சரி, இப்போ வந்து 2 ஆடை வந்து கொண்டே ஆகணும். எங்கே போய் தேட ஆடை, இருட்டு வேற ஆயிடுச்சு, ஜாம்பி பேய் வேற வருவான். சரி, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு பதுங்கிட வேண்டியதான். சரி, இப்போ வந்து வில்லேஜர், அதாவது நம்ம வில்லேஜ் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கோம்னா, அதில் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி தஞ்சை முகந்து வர வேண்டியதாங்க. வேறு வழியே இல்லை, இல்லைன்னா நம்ம ஜாம்பி கையில் வந்து செத்து போயிடுவோம். பிறகு திருப்பி மோதல் இருந்த ஆரம்பிக்கமாக இருக்கும். ஒரு நல்ல வீடாக தேர்ந்து எடுத்துக்கிட வேண்டியதான். நமக்கான ஒரு வீடு கிடச்சி விட்டது. இங்கே எங்கே பெட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, இப்போ லைட்டில் வந்து பொறுத்து வச்சுருக்காங்களே, செமையாக இருக்குது. பெட்டுங்கடா பெட்டுங்கடா, தூங்குறதுக்கு பெட்டுங்கடா, இரவு நேரத்துலலாம் வெளியே சுத்த முடியாதுடா, சாம்பி போய் வந்துடுவான். டேய், இடி ஏறா, ஏன் பெட்டில் வந்து படுத்துக்கிறது, இவன் தான் ஓனர் கூட இருக்கு, இந்த பயிரை அடித்து விரட்டி நம்ம வந்து படுத்துக்கலாம். சரி, எங்கே இருக்கான், சரி லைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க, இந்த பையனை கத்தி வச்சு கொஞ்சம் வெட்டி பார்க்கலாம். வெட்டினோடனே இருந்துச்சுதான், சரி படுத்து தூங்க முடியுதான். லீவ் பெட் ஓப்பன் சாஸ், நமக்கு ஒன்றுமே தேவையில்ல, அதுவாகவே விடிஞ்சிருங்க. இப்போ வந்து இருட்டாயிருச்சு, டவர்னு விடிஞ்சிருச்சுங்க. 1 செகண்ட் தான் விடிஞ்சிடும். பெட்டில் தூங்கணும், ஈஸியாக வந்து லைஃப்பை எண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து வெளியே போகிறதுக்கு கதவை எங்கே தெரியிருக்கேன், இந்த இருக்குது கதவு. கத்தி வச்சு ஒரு வெட்டு வெட்டிடலாமா, வெட்ட வேண்டிதான். ஆனால் வெட்டுறதுக்கு வந்து நம்ம மைன்கிராஃப்டில் புதுசில் ஆடுறதுனால ஒரு செட்டிங்ஸ் வந்து விளங்க மாட்டேக்கு. இந்த ஒரு வெட்டு வெட்டிட வேண்டிதான், வெளியே போயிட வேண்டிதான். வெளியே போயாச்சுங்க, இனிமே தான்டா இந்த உத்தமன் கேமிங்கோட ஆட்டம் ஆரம்பம். டே, பயங்கரமான சாம்பியாக இருக்கும் போல இருக்க, காலங்காத்திர வில்லம்பலாம் வச்சுருக்கு, எரிய மாட்டேக்கு சன்லைட்டில், தண்ணிக்குள்ளே இருந்தால் எரிய மாட்டேங்களோ. ரைட்டு, வீடு ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். டே, தண்ணிக்குள்ளே பூந்துட்டியா, இதுக்கு மேலே வந்து உன்னை அடித்தா எனக்கு தான்டா கேவலம். சரி, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். வீடு கட்டுறோம், மாஸ்க் காமிக்கிறோம். நமக்கு தேவையான மரக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. வீடு கட்டணும், அவ்வளோ மரக்கட்டை வேணும், எனக்கே தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லா மரக்கட்டையும் வந்து வெட்டி எடுப்போம், சீவி எடுப்போம். என்னை பொறுத்து இது ஆலமரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெட்டதுக்கெலாம். நாங்கள் ஆலமரத்தை வெட்டுவோம், ஆப்பிள் மரத்தை வெட்டுவோம், கண்ணில் பட்ட என்ன மரத்தினாலும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவை வீடு, வீடு கட்டுறது, வீடு கட்டுறது. சரிங்க, எப்படியோ வந்து எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சோம்பி பையன் வந்து எரிஞ்சிக்கிட்டே வந்து நம்மளை வந்து கடிக்க வரான். இவன் என்ன செய்யணும், ஒரு வெட்டு வெட்டினா செத்து போயிடுவான். ஏய், இருந்தாலும் ஒரு மூணு லைஃப் குறைச்சிட்டான்டா. ஏய்,
போட்டான் போட்டான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யார்றாவீங்க எரிஞ்சிக்கிட்டே சாமி பேலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இது பள்ளத்தாக்கில் வந்துட்டோம், இந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரில, சரி எப்படியா வந்து தப்பிச்சிடலாம். ஏய் உள்ளே வந்துட்டான்டா சாமி பையன், உள்ளே வந்துட்டான்டா. யார்றாவீங்க சன்லைட்டில் கூட எரிய மாட்டிக்காங்க இவங்க. எப்படியாங்க இந்த பள்ளத்தாக்கிலேருந்து வெளியே வந்தால் சரி, எப்படியோ வெளியே வந்துட்டோம், சரி இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை வந்து கொண்டுக்கலாம், ஆடு இங்கே இருக்குது, அதுக்குள்ளே இருட்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் நேரத்தில் இருட்டாக போகுது, கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முடியாது, நினச்ச மாதிரி இருட்டாயிட்டுங்க. எப்படியோ வீட்டுக்கு வந்து போயிடணும், சாம்பி பேரம் வந்துடுவான். சரிட்டு ஒரு செகண்ட் நம்ம வந்து பகலாக மாறிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போதுக்கு முன்னாடி நம்ம சாமி பேர்கிட்ட கடி வாங்கி செத்துடக்கூடாது. வீடு எங்கே இருக்குது, இந்த இருக்குது, வீட்டோட கதவு கூட தெரிய மாட்டேங்குது, இப்படி வந்திருக்கேன். இங்கே ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான், இவனை அடித்து விரட்டிட்டு தூங்கிடலாம். தூங்கி எழுந்துச்சி மொதல் வேலையாக வீடு கட்டுறோங்க. சரி இப்போ வந்து தூங்கி எழுந்துச்சாச்சு, வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறேன். வெளியே போனால் அவனே கழுத்து படித்து வெளியே தெளிடுவான். என்னங்க கிராஃப்ட்லைன் டேபிள் தெரியாமல் வெளியே விழுந்துருச்சு. டேய் சாம்பி 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 ஓடுறா 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 ஓடுறா. டேய் சாம்பி தொலை தாங்கலடா, காலங்காலத்தில் விடிஞ்சாலுமே துரத்து துறத்து கொள்றாங்கடா. சரிட்டு இப்போ அந்த சாம்பி எரிஞ்சு போயிருப்பான், போயிட்டு கிராஃப்ட்லான் டேபிளை வந்து எடுத்துகிட்டு பைக்கில் போட்டு போக வேண்டியதான். சரி கிராஃப்ட்லான் டேபிளை எடுத்தாச்சுங்க, எப்படியோ எடுத்துட்டோம். பாருங்கள் அந்த சோம்பித்தொல்லை தாங்க முடியலங்க, மூணு லைஃப் நாலு லைஃப் தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்மள்ட்ட இருக்கிற மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வந்து கீழே சொரணுனாலே நம்மளுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுங்க. இருக்கிற மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் காலி பண்ணி ஃபுல் லைஃப் ஏற்றிடணுங்க. திடீர்னு ஏதாவது சாம்பி போய் வந்துட்டேன் அப்படின்னா சோழி முடிச்சுடுவாங்க. சரிட்டு இப்போ வந்து கட்டையெல்லாம் பறக்க வேண்டியதான், அதை வந்து மட்டன் வச்சே பறக்கும். இப்போ வந்து ஒரு பன்னி போய்கிட்டு இருக்கு, இந்த பன்னியை வந்து கொல்லாமல் வேணாமா? பாவங்க பண்ணி இருந்தாலும் வந்து பண்ணியை வந்து விடமாட்டேன், இந்த பண்ணியை கொல்லாமல் வந்து என் தூக்கமே வராதுங்க. சரி இந்த பண்ணி வந்து கொன்னால் கொஞ்சம் வந்து கறி கிடைக்கும், கொஞ்சம் லைஃபுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுவாப்பில் அந்த பண்ணி பண்ணி சார். சரி இப்போ பண்ணிகிட்டு இருந்து கொஞ்சம் பன்னிக்கறி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீடு கட்ட போகலாம், நம்மள்ட்ட வந்து உட்டு வந்து போதுமான அளவு இருக்குது. இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு கிடைச்ச எல்லா உட்டையும் வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு குத்து மதிப்பாக வந்து வீடு கட்டலாங்க. செட்டிங்ஸை பழகுது பல நாள் ட்ரைனிங் போகணும்னு நினைக்கிறேன். ஆகும்னு அங்கங்கே விழுந்துருதுங்க மரக்கட்டை. இப்போ இந்த சைடு வந்து கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அளவு வந்து சரியாக இருக்குது. இப்போ சர சரசன் கட்டி வீடை கட்டி சீக்கிரம் வந்து குடியேறி பால் காய்ச்சிட வேண்டிதான். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சரியாக அந்த சைடு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த சைடு கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு இருந்து பார்த்தா நம்ம நேராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேய் கொஞ்சம் கோணலாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது, ஏறிங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து வீடு கட்ட முடியுமா கெட்டி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். சரி எல்லா சைடும் ஓகே ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் வந்து மேலே ஏற்ற வேண்டியதான். வீடு கட்டுறதுலாம் நமக்கு அவ்வளோக்குள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, நம்மளே வந்து குத்து மதிப்பாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடு எந்த மாதிரி கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும், அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு வீடை வந்து கட்டி முடிக்கலாம். சரிட்டு இருக்கிற எல்லா வீட்டையும் வச்சு ஓரளவுக்கு வந்து வீடு கட்டிக்கிட்டோங்க. வீடுக்கு தேவையான வாசல் ஜன்னல் எல்லாத்தையும் வந்து வைக்கணும், அது எல்லாத்தையும் வந்து அளவு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கீழே அண்டர் கிரவுண்டில் கீழேருந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது இல்லை, அதனால் கீழே வந்து மரப்பழகி வச்சு அடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காண்டி கீழே வந்து தோண்ட வேண்டியிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் இருட்ட வர மாதிரி தோணுது, சீக்கிரமாக போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வந்துட வேண்டியதான். எப்படி வந்து வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், என்னடா இது வீடு திறந்தே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க திறந்தே இருக்குது. இந்த பையன் வந்து என்னமா எட்டி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். சரிடு இருட்டிருச்சு இப்போ விடிஞ்சிருச்சு, இப்போ போயிட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். சாம்பி பேலே போடா இறுதி சாப்பிட நீனே. சரிடு இப்போ நம்ம தேவையானது வுட்டு, வுட்டு முழுக்க முழுக்க நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி இறக்கி வச்சுக்கிறோம், அதுதான் நமக்கு வந்து தேவை. இப்போ வந்து நமக்கு போன தடவை வந்து வுட்டுலாம் காலியாயிடுங்க, திருப்பி வந்து வுட்டுலாம் வந்து பறக்க வேண்டிய நிலமா வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வுட்டையும் வந்து பறக்க வேண்டியதான். கையில் கிடைக்கிற எல்லா வுட்டும், மரக்கட்டையாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் மரமாக இருந்தாலும் சரி, என்ன மரமாகும் சரி, ஆலமரமாக இருந்தாலும் சரி, பெரிய முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து பறக்கணும். மைனிங் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கத்தி வேறு லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் வந்து காணாமல் போயிரு கத்தி, வேறு கத்தி தான் வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். சரிட்டு இப்போ போதுமான வுட்டு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேலே இருந்து ஏறியாச்சு, வீட்டுக்கு மேலே ஏறினா சீக்கிரம் வந்து வீடை வந்து கட்டி முடிச்சிடலாம். இப்போ கிடச்ச வுட்டை வச்சு சர 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 சரனு மேலே உள்ள மேல்கூரை வந்து அடைச்சிடலாம். திடீர்னு மழை வெஞ்சிருச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து நனைஞ்சி சவுதி ஆயிரும். ஸோ வந்து வீடை வந்து மேலே ஏற்றிட்டு அடுத்து வந்து மேல்கூரையை வந்து போட்டு முடிச்சிடலாம். எனக்கு என்னவோ ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. நான் நேரில் வீடு கட்டினா கூட இந்த மாதிரி அழகெல்லாம் வீடு கட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரிட்டு சமயம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் டிசைன் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். சரிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டி முடிஞ்சாச்சுங்க. இந்த ரெட் அவ்வளோதான், வீடு முடிஞ்சிருச்சு. இப்போ கதவு எல்லாத்தையும் வந்து மாட்ட வேண்டியதான். கதவு மாட்டுறதுக்கு நமக்கு வந்து தேவை வுட்டு தான். சரிட்டு அந்த ஜன்னல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அளவு மட்டும் விட்டுட்டு வுட்டு தாடி போக வேண்டிதான். சரிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டுக்கோ நினைக்கிறேன். இந்த சைடு வந்து கட்டியாச்சு. சரிட்டு அளவு வந்து போதுமான அளவு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வுட்டு தேவைப்படுது, வச்சுன்னா கரெக்டாக வந்து செட் ஆயிரும்.
சரிட்டு முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறேன் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஓடி எஸ்டாக இருக்கு சரிட்டு. இப்போ வந்து உள்ளே வந்து பேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டி தான். பார்க்க எப்படி இருப்பா நம்ம வீடு செம்மையாக இருக்குல்ல சரிட்டு. முடிஞ்சளவுக்கு எல்லா ஊட்டையும் வந்து கலெக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ளே வந்து சில உட்டுகள் வந்து இருக்குது, அதேமாதிரி கொஞ்சம் வந்து ஆழப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சரின்ட்டு. கீழே வந்து உட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மலையில் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். கீழே உட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்து நடக்கும்போது வழுக்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அண்டர் கிரவுண்டாக கொஞ்சம் வந்து தோண்டலாம். கரெக்டாக வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவையானது உட்டு தான், அந்த உட்டு நம்மள்கிட்ட இருக்குது. கீழே செதுக்கிட்டு இருக்கிற அந்த மண்ணெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மேலே எப்படி ஏறன்னு தெரியல, நம்ம வந்து ஒரு மரக்கட்டையை போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து மேலே ஏறி போயிடலாம் சரிட்டு. இந்த மரக்கட்டையை வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போட்டோம் நம்ம டப்பார்னு ஏறி போயிடலாம் சரி. இப்போ வந்து ஏறி போகலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஆகும்னா இருட்டாயிருந்துங்க, போகிற வழியில் அந்த உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி வீட்டில் போய்ட்டு தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி காபி குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கிடைச்ச உட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, இதனால வந்து நான் செட் பண்ணாமல் வந்து போக மாட்டேன். இங்கே கரெக்டாக ரெண்டு வீடு இருக்குது, இந்த ரெண்டு வீட்டை கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேஸ்மெண்ட்டாக நம்மளோட வீடு ரெடிங்க சரிட்டு. இப்போ வந்து வீடு ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்க வீடு வந்து சமயம் வந்து இருக்குது. இப்போக்கு நமக்கு தேவையானது பெட்டு போடணும். பெட்டுக்கு தேவையானது மூணு உள்ளுங்க, மூணு உள்ளு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரிட்டு. இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்டை வந்து ஒரு ஓரமாக முக்கில் வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி தூங்கினா நம்மளோட சொந்த வீட்டில் வந்து நம்ம வந்து தூங்கிடலாம். பெட்டு போட்டாச்சு, நான் கதவு மட்டும் தான் போடணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். முதல்ல வந்து கிராஃப்டாம் டேபிளே வந்து உள்ளதுக்கு போட்டலாம். பெட்டு பக்கத்துலேயே போட்டால் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், படுத்துக்கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து நோண்டி எடுத்துக்கலாம் சரிட்டு. கிராஃப்டாம் டேபிளை வந்து கரெக்டாக வந்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டாம் டேபிளுக்கு இடையெல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கிராஃப்டாம் டேபிளை வந்து போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து போட போகிறோம். ஒயிட் கதவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு உள்ளு தேவைப்படுது, ஒரு ஸ்டிக் வந்து தேவைப்படுது. இப்போ அதெல்லாம் தேடி எடுக்கணும்னா நமக்கு வந்து உள்ளு தேவைப்படுது. பல கண்டங்கள் தாண்டி பல உள்ளுகளை வந்து எடுத்துட்டோம், பல ஆடுகளை வந்து கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எல்லா ஆட்டையும் கதம் 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 பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆறு உள்ளு இருக்குங்க. ஆறு உள்ளேந்துக்கிட்டே நம்மளோட அந்த கதை வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய உள்ளு, நிறைய ஏகப்பட்ட எக்கச்சக்கமான உள்ளு வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நேராக போகிறோம், கதவு போகிறோம், மாஸ் பண்ணுறோம் சரிட்டு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுனால அந்த வில்லேஜில் வந்து தூங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, நம்மளோட வீட்டில் வந்து தூங்க முடியல சரி. நேராக வீட்டுக்கு போயிட்டு கதவு வந்து போட வேண்டிதான். போகிற உள்ள தெரியத்தனமா டச்சு தொட்டு மூணு உள்ளே வந்து கீழே போட்டேன். எங்கடா அப்படின்னு வந்து கிராஃப்ட்லான் டேபிளை தொட்டு பார்க்கும்போது தெரியுது மூணுமே கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. அந்த மூணு உள்ளே தேடி கண்டுபிடிக்கலையும் அந்த உள்ள எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இதை வந்து எடுத்து பார்த்தா அது வந்து கதவு இல்லை பேனரு. ஆடா பாவிலா, நானும் வந்து கதவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து பேனராக போயிடுச்சு. இதுக்குன்னு நிறைய நேரம் நிறைய இடங்கள் நிறைய கண்டங்கள் தாண்டி பல ஆடுகளை வந்து கொண்டனே அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா நினைக்க வேணாம். இதெல்லாம் ஒரு பாடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கில் வந்து பண்ண மாட்டோம். இந்த வெள்ளக்கொடி தூக்கி வெளியீதிக்கு வந்து வச்சிடலாம். இப்போ கிளாப்டாம் டேபிளை நம்ம கதவு செய்யறதுக்காண்டி கட்டை மட்டும் தான் தேவைப்படும். அந்த கட்டை நம்மள்ட்ட ஏற்கனவே வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து செய்ய போகிறோம். கதவு வந்து செஞ்சாச்சு, இருட்டை வேறு செய்ய போது ஐயோ என்னடா உட்டதுக்கு போடுறோம், கரடா கரை கரைச்சாச்சு. இந்த உட்டை போட்டதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரியில் போய்ட்டு அந்த ஒரு கதவு எங்கே இருக்குது, மூணு கதவு இருக்குதுங்க. இந்த மூணு வீடு கட்டினாலும் மூணு கதவு வந்து பாட்டிக்கலாம் சரி. கதவு வந்து போட்டலாம், சமங்க நம்மளோட வீடு ரெடி. நம்ம வந்து வீட்டில் போயிட்டு அந்த லைட்டு மட்டும் போட வேண்டியிருக்கு, அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் சரிட்டு. வீடை போட்டிகிட்டு குட் நைட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக வந்து பேசியிருந்தாலும் தப்பாக ஏதாவது செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து இதை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சீ பண்ணலாம். குட் நைட் தேங்க்யூ ஆல்.